நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்களோட கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற அணை பாதுகாப்பு மசோதா மாநில அரசோட உரிமைகளை பறிக்கிற வகையில இருக்குன்னு முதல்வர் மு க ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. அணைகள் பாதுகாப்பு மசோதானா என்ன, அது மாநிலங்களோட உரிமையில எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தும்? பிரணவ் ஜுவல்லர்ஸ்ல என் பொண்ணுக்கு சேதாரம் இல்லாம நகை வாங்கினேன். நீங்களும் பிரணவ் ஜுவல்லர்ஸ்க்கு வாங்க, சேதாரம் இல்லாம நகை வாங்குங்க. ஒரு பவனுக்கு 4000 வரைக்கும் மிச்சம் பண்ணுங்க. நாடு முழுக்க ஒரே சீரான அணை பாதுகாப்பு நடைமுறைகளை கடைபிடிக்க வழிவகை செய்கிற மசோதா தான் அணை பாதுகாப்பு மசோதா. கடந்த 2/8/2019 அன்னைக்கு இந்த மசோதாவை மத்திய பாஜக அரசு மக்களவையில கொண்டு வந்தது. அப்பவும் இதுக்கு எதிர்ப்பு இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த மசோதாவின்படி தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் அமைக்கப்படும். அந்த ஆணையம் அணை பாதுகாப்பு கொள்கைகளை உருவாக்கி தேவைப்படுற வரைமுறைகளை சஜஸ்ட் பண்ணுவாங்க. மாநில அணை பாதுகாப்பு அமைப்புகளுக்கு தொழில்நுட்ப மற்றும் மேலாண்மை உதவிகளை இந்த அமைப்பு வழங்கும். புதிய அணைகளுக்கான பணிகளை ஒப்படைக்கிற நிறுவனங்களுக்கு அங்கீகாரத்தை இந்த ஆணையம் வழங்கும். மாநிலங்களுக்கு இடையில இருக்கிற அணைகள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இந்த ஆணையம் தீர்வு காணும். ஆனா பாஜக அல்லாத மாநில அரசுகள் இந்த அணை பாதுகாப்பு மசோதா கூட்டாட்சி தத்துவத்துக்கும் மாநில அரசின் அதிகாரங்களுக்கும் எதிராக இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு இந்த மசோதாவை எதிர்க்க மிக முக்கிய காரணம், முல்லை பெரியாறு, பரம்பிக்குளம், துணக்கடவு, பெருவாரிப்பள்ளம் ஆகிய 4 அணைகள் கேரளாவில இருக்கு. இருந்தாலும் இந்த அணைகளை இயக்கி பராமரிக்கிற அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு தான் இருக்கு. அப்படி இருக்கும் போது அணை பாதுகாப்பு மசோதா நடைமுறைக்கு வந்தா இந்த 4 அணைகள் தொடர்பான தகவலை கேரளா கிட்ட தமிழ்நாடு அரசு ஷேர் பண்ண வேண்டியிருக்கும். இது தமிழக அரசின் உரிமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இதனாலதான் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் மாநில அரசின் அதிகாரங்களுக்கும் எதிரான அணை பாதுகாப்பு மசோதாவை தமிழக அரசு எதிர்க்குது. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் நியூஸ் டிஎன் உடன்.